சீர்மை அப்படிங்கிற ஒரு குறுநாவலை பற்றி என்னோட வாசிப்பை உங்களோட இந்த ஒரு பதிவில் நான் பகிர்ந்துக்கிறேன். கென் வில்பர் அப்படிங்கிற ஒரு தத்துவவாதியின் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை அடிப்படையாக வச்சு எழுதப்பட்ட நாவல் இது. அவரோட வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களும் அதன் அடிப்படையில் ஏற்பட்ட அவருக்கு உண்டான எமோஷன்ஸு அதை வச்சு எழுதப்பட்ட நாவல் இது. முதல் அத்தியாயத்தில் நண்பர்களோடு சேர்ந்து உரையாடுறாரு. அந்த சூழலில் என்ன ஆகுதுன்னாக்க அவர் வந்து ஒரு இலையை பார்க்குறாரு. அதில் உள்ள சிமெட்ரி அதாவது சீர்மையை பார்த்தபோது அழுகிறாரு. அவர் ஏன் அழுகிறாரு அப்படிங்கிறத அந்த முழு நாவலையும் படித்த பின்னாடி தான் நமக்கு புரிய வரும். சிறு பிராயத்தில் தனிமையை ரொம்ப விரும்பக்கூடிய புத்திசாலித்தனம் நிறைந்த தனித்துவமான தேர்வுகள் கொண்ட கென் அப்படிங்கிறவர் தான் இந்த கதையோட நாயகன். தன்னோட தொழில் வாழ்க்கையில் ஓரளவு வெற்றி கண்ட பின்னாடி தன் மனைவியே தர்றார். அவர் தன் மனைவியும் கண்டடைகிறாரு. ரெண்டு பேரும் தன்னுடைய வாழ்க்கையை துவங்குறாங்க. துவங்கும்போது அந்த பெண்ணுக்கு கேன்சர் இருக்குது. அந்த பெண்ணுடைய பெயர் திரையா. அவங்களுக்கு கேன்சர் இருக்குது. மார்பக புற்றுநோய் காரணமாக அவங்களுக்கு நிறைய உடல்நல சிக்கல்களும் மனச்சிக்கல்களும் உருவாகுது. அந்த சூழலில் கென் வில்பர் எப்படி எதிர்கொள்கிறாரு, அவரோட மனைவி எப்படி எதிர்கொள்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க இறப்புக்கு பிறகு அதுலேருந்து எப்படி மீண்டு வராரு அப்படிங்கிறத கதையை முழுமையாக ஒரு அற்புதமான ஒரு வார்த்தைகள் வழியை கொண்டு செல்லக்கூடிய ஒரு அருமையான நாவல் இது. ரெண்டாவது மூணாவது நான்காவது அத்தியாயத்தில் இவர் தன் மனைவியை எப்படி சந்திக்கிறாரு, தொழிலில் எப்படி வெற்றி பெறுறாரு, மனைவிக்கு கேன்சர் வந்த பிறகு என்ன மாதிரியான பிரச்சனைகளை இவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த பிரச்சனைகளோட விளைவாக அவங்களுக்கு என்னென்ன மாதிரி எமோஷனல் ப்ராப்ளம் வருது, ஸோ ரெண்டு பேரும் எப்படி ஒருத்தர் ஒருத்தர் வெறுக்கிறாங்க, எப்படி ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறாங்க அப்படிங்கிறத பற்றி, அவங்க நண்பர்கள் எப்படி உதவுறாங்க அப்படிங்கிறத பற்றி விரிவாக சொல்லுது ரெண்டு மூணு நாலு அத்தியாயங்களில். இதில் என்ன விஷயம்னா இதோடைய ஓம் எழுத்து நடை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. முதல் நாவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலையே இல்லை. அதுதான் இதோட சிறப்பு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பட்டு கடைசி அத்தியாயத்தில் தன்னுடைய புத்தக வெளியீட்டுக்காக சான் ஃப்ரான்சிஸ்கோ போகிற கென் வில்பர் அங்கே உள்ள ஒரு பார்ட்டியில் வந்து எல்லாரும் வந்து எல்லாரோடையும் பேசி பின்னாடி தனியாக வரும்பொழுது அவருடைய சில விஷயங்கள் மூலமாக நேரடியாக சொல்லாமல் சில விஷயங்கள் மூலமாக தன்னுடைய மனைவியோட இறப்பை எப்படி தாண்டி தன்னோட வாழ்க்கை பாதைக்கு திரும்புகிறாரு அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக விவரிச்சிருக்காங்க. நான் வாசித்த நாவல்களில் ஒரு சிறந்த நாவல்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக அவங்க கேட்டதுக்கு உங்கள் எல்லோருக்கும் நன்றி. பேரன்புடன் விடைபெறுகிறேன்.